கலாஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிராக முன்னாள் மாணவி அளித்த பாலியல் புகாரில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தவும் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படியும் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் நடனத்துறை உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைதாகி ஜாமீன் பெற்றுள்ளார். நடனம் கற்றுக் கொடுப்பதாக கூறி மற்றொரு நடன ஆசிரியரும் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக மற்றொரு மாணவியும் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரில் தனது பெயரை குறிப்பிடாமல் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவி மனு அளித்துள்ளார். இதுபற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விரிவான விவரங்கள் என்ன? சென்னை திருவான்மியூரில் உள்ள இந்த கலாச்சேத்திர அறக்கட்டளையினுடைய ருக்மணி அரண்டேல் கல்லூரியில படிக்கும் போது பாலியல் தொல்லைக்கு ஆளாக கூறி முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில கைதான கல்லூரியினுடைய நடனத்துறை உதவி பேராசிரியர் ஹரி பத்மன் ஜாமீன் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில சிறுமிகள் மற்றும் மாணவிகளுக்கு நடனம் கற்றுக் கொடுப்பதாக கூறி மற்றொரு நடன ஆசிரியரும் தன்னிடம் தவறாக முறையில் நடந்து கொண்டதாக மற்றொரு மாணவி சென்னை காவல்துறைக்கு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவில் நடன ஆசிரியருக்கு காவல்துறையில செல்வாக்கு உள்ளாத காரணமாக தனது புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த குற்றச்சாட்டு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி மனுதாரர் அளித்த புகார் மீது உரிய விசாரணை நடத்தி அடிப்படை முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அதிகாரியை நியமித்து விசாரணையை 60 நாட்களுக்குள் முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு காலக்கெடுவையும் நிர்ணயித்திருக்கிறார். மேலும் மனுதாரர் விளம்பரத்திற்காக புகார் அளிக்கப்பட்டதாக தெரிய வந்தால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.